ഹായ് എല്ലാവർക്കുമേ வணக்கம் வணக்கம் போல ஒரு குக்கிங் ஐட்டம் ஷேர் பண்றதுக்காக தான் நான் உங்க முன்னாடி வந்திருக்கிறது பீட் புட் கோதுமை புட் நமக்கு வந்து ஆல்ரெடி நான் என்னோட சேனல்ல வந்து ரைஸ் புட் ஷேர் பண்ணி இருக்குது ஆனா அதே விட ஒரு ஸ்டெப் முன்னில தான் நமக்கு ஒரு இந்த கோதுமை புட்டோட டேஸ்ட் அதுக்கு புட்டுக்கு நம்ம எப்பவுமே சைடா வந்து கர்ணக்குழம்பு தான் எல்லாருமே எடுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணும் இல்லையா சட்னி அந்த பாசிப்பயரோட குழம்பு இருக்குது இல்லையா அதெல்லாமே நமக்கு வந்து புட்டுக்கு சைட் டிஷா எடுக்கிற ஆனா கூட நமக்கு வந்து எப்பவுமே வந்து புட்டும் கல்லி அதுதான் ஃபேமஸ் இல்லையா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு இது வந்து புட்டு கல்லி இன்னைக்கு வந்து பீட் புட்டோட ஞான் வந்து சனா கல்ல வைட் கல்லி இருக்குது இல்லையா அதோட மசாலா குழம்பு தான் ஞான் இன்னைக்கு உங்களுக்காக சைட் டிஷா பீட் புட்டோட சைட் டிஷா ஷேர் பண்ண போகுது ஓகே ரெண்டுமே எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு நமக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட் புட்டு வீட் புட்டுக்கு வந்து நம்ம வந்து கோதம்பு பொடிச்சுதான் எடுத்து வச்சிருக்கிறத கோதம்பு பொடி கிடையாது கோதம்பு வந்து பொடிச்செடுத்தா கோதம்பு தான் வீட் புட்டுக்கு வேணும் காரணம் இது கொஞ்சம் தரிதரிப்பா வேணும் அதனால வந்து கோதம்பு பொடி வச்சு கிடையாது கோதம்பு வந்து பொடிச்செடுத்தா கோதம்பு தான் எடுத்து வச்சிருக்குது தேங்காய் நமக்கு புட்டுக்கு எப்பயுமே பண்ணும்போது தேங்காய் வேணும் இல்லையா அது மற்ற வந்து கர்ணக்குழம்புக்கு வந்து நம்ம வந்து ഞാൻ വറുത്ത് അരച്ചുതാ പണ പോകുത് അതിനാല വന്ന് എല്ലാ ഐറ്റംസും മസാലയുടെ എല്ലാ ഐറ്റംസും ഞാൻ ഇങ്ങനെ എടുത്തി വെച്ചിരിക്കുന്നത് പെരിഞ്ജീരകം പട്ട ഗ്രാമ്പു ഏലക്ക കശകശ എല്ലാമേ കൊഞ്ചം കമ്മിതാ പോകണം ആണ് വന്ന് മസാല കുഴമ്പ് പണ്ണുമ്പോതെ എപ്പോഴുമേ നമ്മ എല്ലാ ഐറ്റംസും വന്ന് എവ്ലോ എടുത്തിരിക്കോ അതോടെ കൊഞ്ചം രൊമ്പ ജാസ്തി എന്ത ഐറ്റംസ് ഒന്നുമേ പോടക്കൂടാതെ ആ രൊമ്പ കയ്പ് വന്നിടും അതിനാല വന്ന് നമ്മ എവ്ലോ എടുക്കോ അതോടെ തരിയല്ലയാ ഇപ്പൊ ഞാൻ കറണ്ട വൈറ്റ് കളറിലെ വന്ന് ഞാന് இப்போ இவ்வளவு தான் எடுத்து வச்சிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஞாபகம் போட்டுக்குது ஆனா ரொம்ப ஜாஸ்தி நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் கசகசா பட்டா கிராம்பு அதோட குவாண்டிட்டி வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது எப்பொழுமே வறுத்தரைச்சு கடல அதுதான் மெயின் அதோட பட்டா கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் கசகசா பெப்பர் பவுடர் மிளகாத்தூள் மல்லிப்பொடி கோரியண்டர் பவுடர் மஞ்சத்தூள் எல்லோ மஞ்சத்தூள் இருக்கு மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா அது ரெட் சில்லி பவுடர் மிளகு பொடி தேங்காய் வறுத்து அரைச்ச மசாலா குழம்பு தான் ஞானே பண்ண போகுது இனி வந்து சவாளா தக்காளி வெளுத்துள்ளி இஞ்சி இஞ்சி எல்லாமே சதைச்சு எடுத்து வச்சிருக்குது வெளுத்துள்ளி பச்சை மிளகு கிரீன் சில்லி தாளிச்சு போடும்போது கடுகு மல்லித்தழா கருவேப்பிலை சால்ட்டு ஆயில் ஆஸ் யூஷுவல் எடுத்து வச்சிருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மசாலா குழம்புக்கு வந்து அரைக்கலாம் அதுக்காக வந்து எல்லா ஐட்டம்ஸும் நம்ம முன்னே எடுத்து வச்சு நான் சொல்லி இருந்தது எல்லா ஐட்டம்ஸும் இந்த பொடி எல்லா ஐட்டம்ஸும் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஞானே ஊட்டி இருக்குது இது எல்லாமே வந்து வறுத்து லைட்டா வறுத்து ரொம்ப ஹையில் வச்சு வறுக்க வேண்டாம் சிமிலோ மீடியத்துல வச்சு வந்து இது நல்லா வறுத்துடுங்க இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம அந்த மசாலாட ஃபிளேவர் இருக்குது மசாலா பொடி எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணது இல்லையா அதை விட நமக்கு வந்து கொஞ்சம் வறுத்தரிச்சு பண்ணும் போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் நான் ஆல்ரெடி ஞாபகம் பண்ணியிருக்குது இடியப்பம் பண்ணும்போது ஞான ஒரு கடலைக்குழம்பு பண்ணியிருக்குது அது வந்து இந்த பிளாக் கலர் கடலா வச்சு நான் பண்ணியிருக்குது அது நீங்க பாத்துடுங்க நம்ம எல்லாமே வந்து குழம்பு வந்து டிஃப்ரெண்ட் ஒரு இதுல வந்து பண்ணலாம் இல்லையா ரசம் எல்லாம் பண்ண ஞாபகம் சொல்லி இருந்தது ரசம் எல்லாம் பண்ணும்போது நம்ம வெரைட்டியா ரசம் இருக்குது அதே மாதிரி தானே குழம்பு நமக்கு வந்து அதோட டிஃப்ரெண்டா பண்ணலாம் அது கடலைக்குழம்பு அது ஞாபகம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருக்குது இதை விட அது நீங்க பாருங்க தெரியாது இடியப்பம் பண்ணும்போது பண்ணியிருக்குது இனி நமக்கு இது வந்து அப்படியே அரைச்சு எடுத்துட்டு வரலாம்
நீ புட்டு பொடிக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு, இது வந்து தண்ணி வந்து வந்து நல்லா கொதிச்ச தண்ணி கிடையாது, லூக் வார்ம் வாட்டர், எல்லாம் சூடு சொல்லும் இல்லையா, அந்த தண்ணி தான். நல்லா கொதிச்சா இது வந்து இதுல போடக்கூடாது, கொஞ்சம் ஒரு லூக் வார்ம் வாட்டர், எல்லாம் சின்னதா சூடு இருக்கிற தண்ணி தான் இதுக்கு வந்து பிசையறதுக்காக நமக்கு வேணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆனா தண்ணி வந்து மற்ற ரைஸ் புட்டெல்லாம் போடணும்னா அதே மாதிரி தான், ஜாஸ்தி ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எப்பவுமே புட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் தண்ணி போட்டு பண்ணணும், ஜாஸ்தி போடக்கூடாது, அப்படியே அது இதாகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து இது பிசையலாம். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் புட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். புட்டோட மாவெல்லாம் ஞான இதாக்கி வச்சிருக்குது, பிசைஞ்சு வச்சிருக்குது. இது நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்து மற்ற ரைஸ் புட்டு பண்ணனா அதே சேம் ப்ரொசீஜர், ஆனா புட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி போட்டேன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேங்காய் அந்த போட்டில் வந்து ஹாஃப், இந்த ஒரு லைன் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம தண்ணி வைக்கணும், நிறைய வைக்க கூடாது. மாவு தான் இதோட இம்பார்ட்டன்ட், ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம புட்டு சீக்கிரமா ரெடி ஆகும். அத நமக்கு இந்த சிம்மில் வச்சு அது அந்த புட்டு பண்ணி எடுக்கலாம். அந்த கடலை குழம்புக்கு நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அது ஞாபகம் ஆல்ரெடி சொல்லி வச்சுல, இந்த ஒயிட் கடலை வந்து வேவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்குது, அது நைட்லி ஒரு 8 மணி நேரம் எல்லாம் ஊற வைக்கணும். அப்பதான் அது வேகும் போது சீக்கிரமா வந்துடும். ஒரு 8-9 விசில் எல்லாம் வரணும் வரைக்கும் ஞான அது வேக வச்சிருக்குது. நமக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எல்லாம் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் வாயிட்டலாம். சவாளா, கிரீன் சில்லி, வெளுத்துள்ளி, இஞ்சி, தக்காளி இதெல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஞான கடலை வேக வைக்கும் போது சால்ட் போட்டுருக்குது, கொஞ்சம் கூடி சால்ட் வேணும்னா போடலாம். வேக வச்ச கருளையும் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஞாபகம் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இருக்குது, கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும் வேணும் நம்ம இந்த கொதிக்க வைக்கும் போதும் ஆட் பண்ணலாம் கலர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த அரைச்சது இது கூட ஆட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இந்த அரைச்ச எல்லா மசாலையும் தேங்கியும் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிருக்குது இல்லையா, அதுவும் நமக்கு வந்து இதோடு கூடி ஆட் பண்ணலாம். நம்மளோட கடலை குழம்பு இங்க நல்லா குறுகி வந்துட்டே இருக்குது. நம்மளோட புட்டும் வந்து நல்லா பாத்தீங்களா, ஆவியெல்லாம் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு வந்து இந்த புட்டு வந்து ஓகே, நம்மோட பீ புட்டு நம்மோட கடலை குழம்பு நல்லா குறுகி வந்திருக்குது. நமக்கு வந்து இது வந்து மல்லித்தழ
கருவேப்பில எல்லாமே ஆட் பண்ணலாம். புட்டோட கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் நம்ம கருவேப்பிலை. நமக்கு இது வந்து தாளிச்சு போடலாம். நமக்கு இது வந்து ஒரு சர்விங் பவுண்டுக்கு ஆட் பண்ணலாம். நம்மட வீட் புட்டு அண்ட் கடலைக்குழம்பு, வரத்தரைச்ச கடலைக்குழம்பு ரெண்டுமே ரெடியா இருக்குது. எல்லாருமே நம்ம கோதம்பு புட்டு ட்ரை பண்ணுங்க. புட்டெல்லாம் ரொம்ப ஈஸி, ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஒரு ஐட்டம் தான் நம்ம ரைஸ் புட்டு. கோதம்பு புட்டு ஏது புட்டானு நமக்கு ஒரு ஈஸி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணதுக்காக உங்க முன்னாடி வந்தாயிருக்கும். நன்றி, வணக்கம்.